காப்பி இந்தாப்பா. நீ என்னம் இந்த வீட்டு சமையக்காரியா? உன்னை உக்கார வைச்சி சோறு போற அளவுக்கு உனக்கு வயசு இருக்கு, மரியாதை இருக்கு, பதவி இருக்கு. போய் அந்த ஹால்ல உட்காருமா? என்னம்மா அப்படி பாக்குற? உன் புருஷ ராப்பகலா கண்முழிச்சு உழைச்சி சோறு போட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த உன் பையன் தா சொந்த சம்பாதயத்துல வாங்கின சோஃபா மாது கண்ட கண்ட கழுதைங்க உட்கார்ந்து தேய்க்குது. நீ கொஞ்சம் உட்கார்ந்து தேய்ச்சா தப்பு இல்ல. என்ன ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு? இத்தனை நாளா புடவை கட்டிட்டு இருந்தேன், இன்னிலேந்து லுங்கி கட்டுறதா முடிவு பண்ணிருக்கிறேன். What do you mean? எந்திரமா எந்திரே, ரெண்டு காபி கொண்டு வரியா? என்ன குடிக்கிற? காபி போட தெரியாதா? இல்ல கேஸ் திறக்க தெரியாதா? இல்ல நெருப்பு குச்சி எடுத்து நெருப்பு பத்த வைக்க தெரியாதா? இல்ல இந்த வீட்டுல சமையல் கிட்ட இருக்கு தெரியாதா? It's too much. You're going beyond your limits. தமிழ்ல பேசுமா? நீ என்ன வெள்ளக்காரனுக்கா பிறந்த? எழுதி ரவு பத்திரிகையில மாசம் மாசம் பெத்த அப்பன பையன் நடுரோடுக்கு துரத்தி விட்டான். பத்து மாசம் சுமந்த தாய்க்கு புள்ள சோறு போடல, கூட பிறந்த தங்கச்சி அண்ணன் கவனிக்கல. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி வாச்சா நாங்கெல்லாம் என்னமா பண்றது? பெண் என்பவள் மனித ஜாதியின் மிகச்சிறப்பான பாதி. மகாத்மா காந்தி சொன்னதை நீங்களும் உங்க பத்திரிகையில முதல் பக்கத்திலேயே போட்டுறீங்க. அவர் சொல்லுவாருமா என்ன, அவர் பொண்டாட்டி கஸ்தூரி பாய், எம் பொண்டாட்டி நீ ஆச்ச. மாதர் சங்க மீட்டிங்ல பேசுற, பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், பெண்கள் நசுக்கப்படுகிறார்கள், பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்கம்மா மட்டும் பொம்பளை இல்லையா?